வணக்கம். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம் ஸ்கீம்களை நான் வரவேற்கிறேன். இப்போ நம்மளது பார்த்திங்கன்னா சேவல்கள் வளர்ப்பு, கொஞ்சம் விலை நிலவரங்கள் இதெல்லாம் நம்ம மொதல் போட்டிருந்து ஆல்ரெடி. இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா சேவல் நம்மக்கிட்ட பட்டா சைஸு, இப்படி பெருவெட்டு, இது பார்த்திங்கன்னா 4.5 கிலோ 4.75 கிலோ வரும் இந்த சைஸு. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா நான் கேட்குற நண்பர்களுக்கு பார்சல் பண்ணி கொடுக்குறேன். அது ஆல்ரெடி மொதல் ஒரு வீடியோவில் எல்லாம் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருந்தீங்க. நம்மகிட்ட வந்து பட்டா சைஸ் குஞ்சு வந்து நிறைய இருக்குது, இப்படி பட்டா டைப்புக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா அதிகமாகவே சேவலுக்கு இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சம் நான் பார்த்திங்கன்னா அளவுக்கு அளவுக்கு தான் பிரித்து வெளியே கொண்டாந்து கட்டி சேல்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேனுங்க. இது பூரா பார்த்திங்கன்னா இப்போ கட்டித்தரப்பு எளிமையான முறையில் செட் பண்ணி சேவலெல்லாம் கட்டியிருக்கிறேன். குரூப் மூலிமா லன்ச் பண்ணி நிறையா சேவல்கள் போகுதுங்க. அது வித்தியாசமான முறையில் கொஞ்சம் பண்ணி குரூப் மூலிமா சேவல்கள் கொடுக்குறேன். யாராச்சும் நபர்கள் பார்த்திங்கன்னா கோழிக்கு வேணும், இந்த கட்டு சேவல்களுக்கு எங்களுக்கு வளர்ப்பு முறைக்கு வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. நான் நம்பர் முதல் வீடியோவில் போய் பாருங்கள், நிறையா பயனுள்ள தகவல் வந்து கொடுத்துருப்பேன். இப்படி நல்ல சேவல்களை ரகமாக வாங்கி நீங்கள் கோழி குஞ்சுக்கு அதெல்லாம் போடலாம். இது காலு, இது உடம்பு, இதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி நிறையா வெரைட்டி நம்மகிட்ட வந்து இருக்குது. இது கட்டித்தர பார்த்திங்கன்னா இப்படி செட் பண்ணிக்கிற தகரத்தில், தகரத்தில் பார்த்திங்கன்னா மரத்தில் வச்சு அப்படியே கட்டி கட்டி ஊனி நட்டுங்க. கீழே வந்து மண் போட்டிருப்பேன். எல்லாத்துலேயும் சேவல் இருக்குது, இன்னும் இடம் வந்து பற்றாக்குறைங்க. அந்த சைடு ஆடு இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா இடம் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் சேவலெல்லாம் கட்டி விற்கலாம்ட்டுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து காகம்பாங்க, இது வந்து பூரா குருத்து, பார்த்தா முடி முளைக்குதுங்க. அந்த கோழிக்கூட வந்து விட்டுருந்தது. கால் சைஸு, உடம்பு கட்டு, இதெல்லாம் பாருங்கள். தூய பெருவடையாக இருக்கு நம்மகிட்ட அனைத்துமே. நீங்கள் சேவல் ஏதாவது வேணும்னா உங்களுக்கு கோழிக்கோ மற்ற இந்த சண்டை பயிற்சி செய்கிறவங்க இவங்க எல்லாமே கொஞ்சம் ஏதாவது சேவலுக்கே வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நான் தர்றேன், தரமான சேவலாக தருவேன் உங்களுக்கு. பட்டா சைஸில் நீங்கள் ஒண்டி கட்டி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கிற சேவல்கள்லாம் நம்மகிட்ட அதிகமாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நண்பருக்கு, இன்றைக்கி ஒரு நண்பருக்கு இது போயிரும்னு நினைக்கிறேங்க. இந்த சேவல் இதெல்லாம் சில்லுது, ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே அங்கே சண்டை ஒன்றும் பண்ண முடியல. மற்ற சேவலெல்லாம் கை வைக்கணும் போட்டு கொண்டாந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரித்து கட்டிட்டேன். கீழே மணல் போட்டுங்க கட்டியிருக்கிறேன். இப்படி பட்டா டைப்பில் நம்மகிட்ட நிறையா சேவல்கள் இருக்குதுங்க. நீங்கள் கொண்டு போய் கட்டியோ மற்ற கோழிக்கு போட்டோ வளர்த்துற மாதிரி இருந்துன்னா நான் நிறையா சேவல்கள் உங்களுக்கு பார்சல் பண்ணி எந்த ஊராக இருந்தாலும். ஏன்னா இப்போ இந்த கொரோனா டைம்னால பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வர முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, வர்றாங்க. நம்ம தொலைலேருந்து வர்றதுனால நாம் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் போடுறது எப்படி அப்படின்னால காட்டியிருப்போம் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு தரமாக நான் அனுப்பிடுவேன். சேவல் வேணுங்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க, நீ ஈஸியாக தர்றேன். என்னடா சும்மா இதையவே மூணு தரக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அடுத்தடுத்து வந்துடுது. இப்போ நம்ம என்ன நோக்கத்துக்கு ஒரு வீடியோ போடுறோமோ அதை பற்றியே சொல்லத்தானுக்கு ஃபஸ்ட்டு வருது. நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சேவலுக்கு நோய் மேலாண்மை இதுக்கெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. தீவனம் பார்த்திங்கன்னா நான் வந்து சேவலுக்கு கம்பு மட்டும்தான் கொடுக்குறேன், கம்பு தண்ணி. அப்புறம் சளி பிரச்சனைக்கு வந்து வரும், இந்த காற்று கிளைமேட்டு மாற மாற அதுக்கு போடுறோம்ங்க. ஆர்டிவிக்க வந்து நான் கண்டிப்பாக வந்து ஆர்டிவிக்க போட்டுருவேன். அது சில பேர் இந்த கட்டிசால வளர்ப்பால் வருங்க, ஆர்டிவிக்க நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, நம்மளதெல்லாம் சண்டையில் போய் பயங்கரமாக இது பண்ணதெல்லாம் இருக்குது. ட்ரைனிங் எடுத்தெல்லாம் இருக்குது, வின் பண்ணி பண்ணதெல்லாம் இருக்குதுங்க, மற்றவங்களுக்கு கொடுத்து. அதனால் பார்த்திங்கன்னா ஆர்டிவிக்க போடுறதுனால பார்த்திங்கன்னா எந்த விதமான பாய்ட்டுமே கிடையாது. அது எதிர்ப்பு சக்தி தான் உங்களுக்கு எதுக்குமே, மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாமே. அந்த தடுப்பூசின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து எதிர்ப்பு சக்தி தான், அப்போ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அதிகம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் பயனுள்ளதை அவ்வளோ சொல்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.
நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள்.